ரேஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரொமோ பொறுத்தளவு விஜய் சேதுபதி எப்பவும் போலவே ஸ்டைலா மாசா என்ட்ரி கொடுக்குறாரு வந்த உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா இந்த வீட்டுக்குள்ள வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுக்கு அப்புறமா ஷோ இன்ட்ரெஸ்டா மாறி இருக்கா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் யோசிக்கதான் செய்யணும் அப்படிங்க சொல்றாரு உண்மையாவே வைல்ட் என்ட்ரி ஆ வந்துருக்க எல்லாம் மொக்க பீஸ் தான் அதுலயும் இந்த சிவகுமார பொறுத்தளவுல இவர் வந்து சிவாஜிக்கு பேரனா இல்லன்னா நம்பியாருக்கு பேரனா அப்படிங்கறத தெரிலங்க அந்த அளவு கேவலமா கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு அதாவது சௌந்தர்யாவுக்கு பல இடங்கள்ல சொம்பு தூக்கிட்டு இருக்காரு சௌந்தர்யாவுக்கு ஆர்மியெல்லாம் இருக்கிறதெல்லாம் பாத்துட்டு தானே உள்ள போயிருப்பாரு அதனால சௌந்தர்யாவுக்கு பல இடங்கள்ல சொம்பு தூக்குறாரு நான் பெண்களுக்கு ஆதரவானுப்பேங்கிறாரு இவரோட தவறுகளை மறைக்கிறதுக்காக அடுத்தவன் போடுறாரு ஆமாங்க நடந்து முடிஞ்ச கதை சொல்ற டாஸ்க்ல கூட தீபக் கதை தான் ஒஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தேர்வு பண்ணதுக்கு இவருக்கும் சம்பந்தமே இல்ல அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல உருட்டிக்கிட்டு இருந்தாரு அதே மாதிரி தீபக் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சின்ன சண்டை வந்திருக்கும் அதாவது சௌந்தர்யா வந்து தீபக் நெஞ்சில போய் கை வச்சிருப்பாங்க அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கும் தீபக் வந்து செம்மையா கோவப்பட்டு இருப்பாரு அதுக்கப்புறமா இந்த சிவகுமாரை பொறுத்தளவுல தீபக் அப்படிலாம் கோபப்பட்டிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சவுந்தர்யாடெல்லாம் போய் பேசியிருப்பாரு இந்த சிவகுமாரை பொறுத்தளவுல ஒரு டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு நல்ல ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படியே சொல்லலாம் அதே மாதிரி தான் ரியாவும் சௌந்தர்யாவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க தலைவி தலைவின்னு கூப்பிட்டுட்டு உள்ள நின்றுட்டு இருக்காங்க பல இடங்கள்ல நம்மளை இரிட்டேட் பண்ணி இருக்காங்க சொல்லலாம் ரயான் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எப்ப ஜாக்லின் கூட சேர்ந்தாரோ அப்பமே அவர் அவுட் அவரை பொறுத்தளவுல இப்போ ஜாங்கின் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காரு மஞ்சரிய பொறுத்தளவுல அடுத்த ஆனந்தி அப்படின்னு சொல்லலாம் ராணுவ இன்னும் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறதே வெளியே தெரியாம இருந்துகிட்டு இருக்காரு உண்மையாவே இந்த வாழ்க்கை வேண்டிய பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இதுவரைய எந்த மாற்றமும் கொண்டு வரல அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா போட்டியாளர்கள் கதை சொல்றதை கேட்டதுக்கு அப்புறமா அவங்க மேலே இருக்கிற பார்வையே மாறிடுச்சு அப்படிங்க சொல்றாரு சார் அதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் மாறல சார்

அதாவது முத்துக்குமரன் வந்து நான் மிடில் கிளாஸ்ல இருந்து இந்த இடத்துக்கு உயர்ந்து வந்திருக்கேன் அதுக்கு என்னோட உழைப்பு தான் காரணம் நான் வந்து என்ன மாதிரியே இருக்கிற மிடில் கிளாஸ் பசங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருப்பேன் அப்படிங்க சொல்லி இது எல்லாமே மக்கள் கிட்ட சிம்பத்தி கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் முத்து இப்படி கதையை சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி படு கேவலமா இருந்துச்சு ஆமா ஜாக்லின் சொன்ன கதை அதுக்கு மேல இருந்துச்சு அப்ப சிம்பத்திக்காக தானே ஜாக்லின் இவ்வளவு கேவலமான கதையை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா அவங்களோட உண்மையான கதையை நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவங்க வாழ்க்கையில் நடந்தது என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு தான் தெரியும் அப்படி இருக்கும்போது உனக்கு வந்தா ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா ஜாக்லின் எல்லாருமே களி ஊத்ததான் செய்வாங்க ஜாக்லின பொறுத்தளவு உள்ளே சொல்லலாம் அதாவது அடுத்தவன் கேமை கெடுக்கிறது மட்டும் மட்டும்தான் அவங்களோட கேமா இருக்குது பல பேரை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி கேவலமான கேம் ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படிங்கறத என்னோட கருத்து பல இடங்கள்ல பச்சை வந்து இருக்காங்க அதாவது தேவைக்கு ஒவ்வொரு நபர்களே மாத்திக்கிட்டே போறாங்க ஒரு வாரம் சௌந்தர்யா கூட இருப்பாங்க அடுத்த வாரம் ஜாக்லின் கூட இருப்பாங்க இந்த வாரம் ரயான் கூட இருக்காங்க அடுத்த வாரம் மஞ்சரி கூட இருப்பாங்க இப்படி முழு நேர பச்சோந்தியா தான் ஜாக்லின் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறத என்னோட கருத்து சரி இருந்தாலும் அடுத்ததா விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா

லெட்டர்ல எழுதுறது அது அவங்கவுங்க கருத்து தான் அதெல்லாம் மாற்றிக்கிறதே கிடையாது ஆனா ஒரு விஷயத்த மாத்திக்க சொல்லிட்டு அவர் மாத்திக்கிட்டாரு அதனால ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி இந்த சத்தியாலாம் பேசுனதுக்கான விளக்கத்தை இன்னைக்கான எபிசோட்ல நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் மக்கள் செல்வன் சொல்லிக்கிட்டு இந்த வாரமும் விஜய் டிவி ப்ராடக்ட்டுக்கு சொம்பு தூக்கிட்டு போனார் அப்படின்னா விஜய் சேதுபதிக்கு தான் அது அசிங்கம் அப்படிங்கிறது என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவில் விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்